ஹாய் ஹலோ கஷ்ஸ் வணக்கம் வெல்கம் இது உங்கள் கேப்டன் ட்ராப் கேமிங் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்க் சர்வே லோல்டோட இன்னொரு புது புது கேம்ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கேம் பிளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரஸ்டிங்காக ஒன் இன்டர்டெய்மெண்ட்டாக இருக்காங்க நான் போகிறேன் பிகாஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அதை பற்றி நிற்கு ஒரு டர்மிங்கான வீடியோ தான் தாங்கை அப்படின்னு டெய்னா நம்ம அட்டேம் பண்ண போகிறோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்பெட் ஆர்டரில் இருக்கிற எல்லா ஆர்க் டைனஸையும் நம்ம அட்டாம் பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிற ஆல்ஃபேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீ தாங்கேஷ் ஸோ பியை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கப்டடான்னு நம்ம டேம் பண்ண போகிறோம் ஸோ இவனை நம்ம எப்படி டெம்ப் பண்ண போகிறோன்னா நம்ம நார்மல் ஒயிலில் தேடி கண்டுபிடிச்ச டெம்ப்ற பொறுத்தளவை டஞ்சன் ரன் பண்ணி அவனை அவன் நார்மலாக ஸ்பான் லஸ்பானாகிடுறதான் ஸோ அவனை கில் பண்ணி ஒரு இருபத்தெட்டு லெவலில் கில் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இம்ப்ளான் ரேட் வந்து ரிவ் பண்ண போகிறோம் பிகாஸ் நம்மளுக்கு இவன் வந்து ரேர் ஸ்பான் அதாவது ஸ்பான் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம உங்களுக்கே தெரிஞ்சிருக்க நம்ம அப்ளை பண்ணுறது ஈஸி கேஷுவல் ஸோ டஞ்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கில் பண்ணி ரிவைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஹை லெவலில் நம்மளுக்கு கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க லெவல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் அண்ட் ஃபீமேல் ஓரளவுக்கு நல்ல லெவலுன்னு சொல்லலாம் ஸோ அதனால் ஈவனை ரிவைவ் பண்ணி தான் நம்ம டேம் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இவனை கொஞ்சம் கூட டைம் மெஸ் பண்ணாமல் ஈவனை ரிவைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது பிச்சை வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கு நாளில் போட்டுங்க அப்போ தான் அடுத்த டார்க் டேஸ் கொடுக்கும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் ஸோ நம்ம கொஞ்சம் கூட டைம் மெஸ் பண்ணாமல் ப்ரொக்கப்டடான டேர்ன் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டேடியும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனை ரிவ் தான் பண்ண போகிறோம் பட் இவனை ரிவைவ் பண்ணி எவ்வளோ ஆம்பர் கேட்குறாங்கன்றதை கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இவனை மேலும் டேன் பண்ணி அவனை ப்ரீடும் பண்ண போகிறோம் ஸோ அதனால் நான் அந்த வீடியோல கரெக்டாக ஆட் பண்ணுறேன் ஏன் சாண்டி இவனுக்கு இருக்கிற டோர் பரவலுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட எந்த கன் இருக்கோ இல்லை கிராஸ் இருக்கோ இல்லை காம்பவுண்ட் போ இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க ஹை லெவலில் இருக்கிற வெப்பன் வச்சு அடிச்சிங்கன்னா அவன் டேட்டாத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெறும் த்ரீ ஃபிஃப்டி டூ தான் இருக்குது அவனோட ஹெச்பி அப்படின்னா பார்த்துக்கோங்க அவனை நீங்கள் ஈஸியாக டெட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அவனை நாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க அண்ட் பார்த்திங்கன்னா இவன் என்ன சாப்பிடான்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ரேர் மஷ்ரூம் தான் கை சாப்பிடும் ரேர் மஷ்ரூம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற கிறிஸ்டல்ஸை வச்சு நீங்கள் ஆங்கிலோ வச்சு அடிச்சிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா ஸ்வாம் சைடில் இருக்கிற ட்ரீஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்திங்கனால கிடைக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் மேம் கொஞ்சம் அதிகமாகவே கலெக்ட் பண்ணுறது அதாவது ரேர் மஷ்ரூமை ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கலெக்ட் பண்ணிக்க முடியும் ரேம் ரேர் மஷ்ரூம் அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை கைஸ் அண்ட் இவன் ஃபைனலி அன்கான்ஷியஸ் ஐட்டம் ஸோ டென் எக்ஸ் சூத்திங் மேம் ஒன்று கொடுத்துட்டு இருக்கிற அறுபது ரேர் மஷ்ரூம் அவனோட போ அவனோட இன்வென்ட்ருக்குள்ளே வச்சிடலாம் பட் அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க கைஸ் கிட்டத்தட்ட ஒன் ஆர் டூ ஃபீட்லேயே வந்து ஈஸியாக டேம் ஆயிடுவேன் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென் எக்ஸ் சூத்திங் மேம் கொடுக்குறோம் நம்ம ப்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப லோ லெவல் தான் அதாவது ஈஸி கேஷுவல் ஸோ ஹையஸ்ட் லெவலில் தேர்ட்டி ஸோ ஈஸியாகவே நம்மளுக்கு ஸ்பான அதாவது டேம் ஆகிடும் மேபி ஒரு ஃபீட்லேயே ஈஸியாக டேம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் சொல்கிறேன் பட் நீங்கள் ப்ளே பண்ணுற மெத்தடை பொறுத்து கொஞ்சம் ஃபீடு அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃபைனலி இப்போ ஒரு ஃபீட் எடுக்கப்போகிறான் ஸோ ஒரு ஃபீட் எடுக்கும் போதே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஒரு ஃபீட் எடுப்பானா இல்லை ரெண்டு ஃபீட் எடுப்பானு எனக்கு தெரிஞ்சுருக்கும் அவன் ரெண்டு ஃபீட் தான் எடுப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டா நார்மலாக நீங்கள் கொடுத்தீங்கனாலே எட்டு பெர்சன்ட் சம்திங் ஏழு பர்சன்ட் அப்படி தான் எடுப்போம் ஒரு ரேர் மிஷ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் ரொம்ப ரொம்ப லோ லெவலில் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பர்சன்டேஜ் கிட்டே வந்துருச்சு ஆக மொத்தம் எட்டு தான் எடுக்கிறான் நீங்கள் ஸ்ரூத்திங் மேம் கொடுக்காம அவனுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா வெறும் எட்டே எட்டு பாயிண்ட் தான் எடுப்பாங்க கைஸ் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஃபீட் எடுத்தானா போதும் இவன் வந்து நம்மளுக்கு டேம் ஆகிடுவான் இவன் டேம் ஆகி முடிக்கட்டும் அண்ட் அதுக்கப்புறம் இவனுக்கான சேடல் எந்த லெவலில் அல்லது அவனுக்கான சேடல் எப்படி செய்யலாம் அண்ட் இவனுக்கான எபிலிட்டிஸ்லாம் செக் பண்ணிடலாம் கைஸ் அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்க டேம் ஆகட்டும் டேம் ஆனதுக்கப்புறம் இவனை இங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக நம்மளோட பேஸுக்கு போயிட்டு அதாவது நம்மளோட ரூமுக்கு போய்ட்டு சேடல் செஸ்ட் இருக்கிற இடத்துல சேடல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நம்ம புதுசாக தான் கிராஃப்ட் பண்ணி ஆகணும் ஸோ அதை கிரஃப்ட் பண்ணும்போது அந்த சேடல் சேர்த்துக்கு என்னென்ன ரிசோர்ஸும் தான் நான் சொல்கிறேன் அண்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ்லேயும் வந்து ஃபீடு எடுத்து முடிச்சிருவான் ஸோ டேம் ஆயிடுவாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா டேமிங் எஃபெக்ட் இன்வர்ஸ் கிட்டத்தட்ட பதிமூணு லெவல் பதினாலு லெவல் இருந்துச்சு ஒரு ஃபீட்ல எடுத்தால் பதினாலு லெவலில் வந்துருக்கும் ஸோ ஒரு ஃபீட் கம்மியாகி ஒரு ஃபீடுக்கு அதிகமாக போகிறனால பதிமூணு லெவல் ஆயிடுச்சு அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இவன் எந்த லெவலில் வருவான்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது நாற்பத்தி ஒரு லெவல் கண்டிப்பாக வந்துடும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃபைனலி அண்ட் ஆகி முடிச்சிட்டாங்க இவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒரு லெவலில் வந்துட்டான் ஸோ இவனை இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக சேடல் செஸ்ட்டுக்கு போய் சேடல் செஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துலாம் ப்ரொகோப்டான் இருக்கானு அப்படிலாம் நீங்கள் நார்மலாக என்கிரம்ஸில் போய் ப்ரொகோப்டடான் அப்படின்னு நீங்கள் பிஆர்ஓ சிஓ அப்படின்னு ட்ரை பண்ணாலே தெரிஞ்சிடும் எந்த லெவல் அன்லாக் ஆகுதுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம் கேப்ரோவோட சேடல் மட்டும் தான் இருக்குது சரி இன்னொரு டீம் ப்ரொக்கோ ஃபுல் நேம் அடித்து பார்க்கலாம் கிடச்சதுனால் லக்கு அப்படின்னா புத்தகங்கை செய்ய செஞ்சாங்கணும் அண்ட் பார்த்திங்கனா இப்போ இப்போ ப்ரொக்கோப்டடான் இல்லை ஸோ ரைட் ஓகே நம்மளோடய என்கிராம்ஸில் போய் ப்ரொக்கோ பிஆர்ஓன்னு அடிச்சிங்கனாலே எப்போதும் லெவல் டுவெண்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் ஸோ லெவல் டுவெண்ட்டி த்ரீலேயே ஈஸியாக உங்களுக்கான சேடல் வரும் பட் இவனுக்கான சேடலை நீங்கள் வந்து ஸ்மித்தில்தான் கைஸ் கிரஃப்ட் பண்ண முடியும் அண்ட் ஸ்மித்தில கிரஃப்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படுறதை நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் அதாவது ஒன்றில் ஒரு ஐநூறு ஐடு தேவைப்படும் நூற்றம்பது பெல்ட் தேவைப்படும் எழுபது மெட்டலிங்கட் தேவைப்படும் அண்ட் இரநூறு கிட்ட ஃபைபர்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் இருந்தாலே எப்போதும் ஈஸியாகவே ஸ்மித்தியை வச்சு கிரஃப்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் கிரஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கான எபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிடலாம் கைஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப வேறு லெவல்லே சொல்லலாம் பிகாஸ் இது வந்து மல்டி பிளேயருக்கு நல்லா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஈஸியாக வந்து உங்களால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் வேகமாக போக முடியும் இவனுக்கான மூமெண்ட் ஸ்பீடையும் மூமெண்ட் ஸ்பீடையும் வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே ஸ்பீடாக ரன் பண்ணுவான் ஸ்பீடாகவே தாண்டி தாண்டி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பான் இவன் நடந்தலாம் போக மாட்டாங்க ஸோ இவன் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி தான் போவான் அதாவது நம்மளோட பீசல் பஃ எப்படி போகுதோ அந்த மாதிரி தான் இவன் ஜம்ப் பண்ணி போவான் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் கங்கரு ஸோ இவன் ஈஸியாகவே ஐ ரேஞ்சிலையும் அதாவது ஹை ஜம்ப் அதிகமாக பண்ணால் லாங் ஜம்ப் அதிகமாக பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவே இவன் ஜம்ப் பண்ணி போயிடுவான் அண்ட் நான் இவனை டேர்ன் பண்ணி இவனை ரைட் பண்ண மாதிரி செக் பண்ணி பார்த்தேங்க அதாவது நம்ம நம்மளோட பேஸில் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி ஈஸியாக ஒரே ஜம்ப்ல அழகாக தாண்டிவிட்டா அந்தளவுக்கு லாங் ஜம்ப் அவ்வளோ தூரத்துக்கு ஜம்ப் பண்ணுறான் அண்ட் ஹை ஜம்ப்லேருந்து என்ன தான் ஹைட்லேருந்து கீழே குதித்தாலும் இவனுக்கு ஃபால்ட் டேமேஜே ஆகலை ஸோ ஃபால்ட் டேமேஜ் இவனுக்கு இல்லை ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது ஏன்னா இவனுக்கு இருக்கிறது அது ஒன்று தான் அந்த ஒரு நல்ல எபிலிட்டி ஸோ அதையும் ஃபால்ட் டேமேஜ் கொடுத்துருக்க கொடுத்தா கொடுக்காம நல்லதாக பண்ணியிருக்காங்க பட் நான் இந்த இன்னும் ஹைட்டில் இருந்து குதித்து நான் இன்னும் ட்ரை பண்ணலை நம்ம பேஸ்கிட்டே இருக்கிற இடத்துல தான் குதிச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இவன் ப்ரீட் பிரீட் பண்ணுற வீடியோவில் வேணா நான் வந்து மெட்டல் மவுண்டன் ஆர் நம்மளோட ஸ்னோ ரீஜனில் இருக்க மேலே இருந்து கீழே குதிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் கே அண்ட் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதில் ஃபால் டேமேஜ் இருக்குதா இல்லையன்றதை நான் சொல்கிறேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு என்ன ப்ரொக்கப்டடான் ச அதாவது சேடல் செய்கிறதுக்கு பெல்ட் அதிகமாக தேவைப்படும் கிட்டத்தட்ட நூற்றம்பது பெல்ட்டு கிட்டே தேவைப்படும் ஸோ அந்த பெல்ட்டை உள்நேரம் தேடிக்கிட்டிருந்தேன் ஸோ பெல்ட்டும் கிடச்சிருச்சு அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக செட் ஆகிடுச்சிக்கை ஸோ அதாவது பெல்ட்டும் கிடச்சிருச்சு மெட்டலிங் கேட் போட்டாச்சு ஐநூறு ஹைடு இருக்குது அண்ட் இரநூறு ஃபைபர்னு நினைக்கிறேன் ஸோ அதுவும் இருக்குது ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து இப்போது ப்ரொக்கோப்டடானோட சேடலை நம்ம பண்ணியாச்சு பண்ணியாச்சுக்கே ஸோ இந்த சேடலை எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு போட்டு ரைட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வெயிட் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வெயிட்டும் ரெடியூஸும் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே வெயிட் இருக்குது பட் அதுக்குள்ளே நான் வந்து ப்ரொக்கப்டரன் கிட்ட போகிறதுக்குள்ளே எல்லா வெயிட்டும் ரெடியூஸும் பண்ணிவிட்டேன் அண்ட் ரொம்ப ஈஸியாகவே ஜம்ப் ஹி ஜம்ப் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தாலும் மூவ் பண்ண முடியும் வெயிட் அதிகமாக அதிகமாக நம்மளோட டைனாவோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் சரி அவங்களோட எபிலிட்டி கொஞ்சம் எபிலிட்டி குறையிறதுக்கு வாய்ப்பில்லை பட் மூவ்மெண்ட் ஸ்பீட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ அதனால் வெயிட் இல்லாமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அண்ட் ஃபைனலி இவனுக்கான சேடலையும் போட்டாச்சு கைஸ் அண்ட் இவனுக்கான சேடலுக்கு இன்னொரு பிலிட் இருக்குது இவன் வந்து டூ சிட்டர் அதாவது ரெண்டு பேர் போகலாம் மல்டிப்ளையரில் இருக்கும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அண்ட் என்னடா இவனுக்கு ஒரே ஒரு சேடலில் ஒருத்தர் உட்கார்ற மாதிரி தான் இருக்குது இன்னொருத்தர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கங்கார் அவனோட குட்டியை வயிற்றுக்குள்ளே வந்து ஒரு மாதிரி பை மாதிரி வச்சுருக்கும் ஸோ அந்த பைக்குள்ளே வச்சுக்கும் அதாவது அந்த பவுச்சுக்குள்ளே ஸோ அந்த பவுச்சிக்குள்ளேயும் நம்மளால் உட்கார முடியும் பட் என்ன அதில் வந்து ஒரு மாதிரி கேவலமாக ஒரு மாதிரியாக உட்காந்துருமா அது நம்ம மல்டிப்ளையர் ப்ளே பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது இன்னொருத்தரை ரைட் பண்ண சொல்லிட்டு நம்ம உட்காந்து பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு பட் நம்ம சோலோன்றதுனால நம்ம வந்து நிற்கும் போது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர நான் ட்ரை பண்ணிவிட்டேன் கைஸ் மூவ் பண்ணும்போதும் சீட் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன் அண்ட் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணும்போதும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை அண்ட் பார்த்தீங்கன்னா இவன் நார்மலாக உட் தேய்ச்சி மட்டும் தான் கைஸ் கலெக்ட் பண்ணுறான் பெர் கலெக்ட் பண்ண மாட்றான் அண்ட் பார்த்தீங்கன்னா என்னை இப்போயே பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேராசர் வந்து நார்மலாக சுற்றிட்டு இருந்துச்சு ஸோ ஈஸியாகவே கில் பண்ணுறான் கில் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு யூஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் அந்தளவுக்கு பெரிய பெரிய டைனோசை இவனை கில் ஈவினை வச்சு கீழ் பண்ண முடியாது கேஸ் பட் நார்மல் சின்ன சின்ன டைனோசை ஈஸியாக கில் பண்ண முடியும் அண்ட் அங்கேருந்து அப்படி ரொம்ப அதிகமாக அட்டாக் பண்ண வருதுனா ஈஸியாக தப்பிக்கிறதுக்கான வழி இவனுக்கு அதிகமாக இருக்குது அண்ட் பார்த்திங்கனா இங்கே எவ்வளோ தூரத்துலேருந்து இருந்து குதிச்சிருக்கேன் பட் இவனுக்கு வந்து ஃபால்ட் டேமேஜ் ஆகலை இதுலேருந்தே தெரிஞ்சிருக்குமே இவனுக்கு ஃபால்ட் டேமேஜ் இல்லைன்னு அண்ட் லாங் ஜம்பும் சூப்பராகவே பண்ணுறான் கைஸ் அண்ட் ஹை ஜம்பும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறான் இவனுக்கு இருக்கிற எபிலிட்டி ஜம்ப் பண்ணுறது அண்ட் ஃபால் டேமேஜ் இல்லாதது கைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இவன் நார்மலாகவே உடனே தயச்சு மட்டும் தான் கலெக்ட் பண்ணுறான் பட் ஓரளவுக்கு இருக்கிற சின்ன டைனோஸ்லாம் இவனால் என்னால் ஈஸியாகவே பண்ண முடியும் பட் பெரிய டைனோஸ் தான் கீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கான் லாங் ஜம்ப் இருக்குது ஹை ஜம்ப் இருக்குது பட் ஃபால் டேமேஜ் சுத்தமாக இல்லை ஸோ இது கொஞ்சம் நல்லாவே இருக்குது கைஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஸ்விம் பண்ணுறான் ஸோ இவனை வச்சு நம்ம தண்ணிக்குள்ளே போனோம்னா நம்ம டெட்டு தான் ஆகணும் ஸோ இவனை வச்சு தண்ணிக்குள்ளே ட்ரை பண்ணாதீங்க பட் இவனை வச்சு ஜம்ப் பண்ணுறதுக்கோ இல்லை லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கோ இல்லை ஹை ஜம்ப் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க ஏன்னால் அந்தளவுக்கு ஸ்பீடாகவே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமா இங்கேருந்து அந்த கரைக்கு ஒரே ஜம்பில் தாண்டி போயினா இது எவ்வளோ ஜோ எவ்வளோ தூரத்துக்கான ஜம்ப்புன்னு நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சுருக்கோம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப செம்ம சூப்பரான லாங் ஜம்ப்லாம் ஈஸியாக பண்ணுறான் ஹை ஜம்ப் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுறாங்க ஸோ இவனை வச்சு ஈஸியாக அட்டாக் பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிச்சு போக முடியும் அதாவது பிவிபி பி பிவிஇ பிவிபி பிளேயர்ஸ்லாம் ஆடுவாங்க ஸோ சர்வரில் ப்ளே பண்ணும்போது இவங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் சோலோக்கு பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல் இல்ல கை இந்த மேப்பை ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குனா இவன் யூஸ்ஃபுல்லாக இருப்பானேன் தவிர மற்றபடி இவன் அந்த அளவுக்கு அதிகமாக யூஸ்ஃபுல் இருக்க மாட்டான் அண்ட் இவ்வளோ தாங்க இஸ் ப்ரொக்கப்டரோனோட எபிலிட்டிஸ் நான் அவனை எப்படி டேர்ன் பண்ணியிருக்கேன் அவனுக்கு என்ன ஃபுட்டு கொடுத்துருங்க அண்ட் அவனுக்கான சேடல் என்ன சேடல் சேர்த்துக்கு ரிசோர்ஸ் என்ன அண்ட் இவனுக்கான எபிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பரை நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பில்லைக்கு நல்லா போட்டுங்க அண்ட் நீங்கள் பார்த்திங்கனா தெரிஞ்சுருக்கோம் இது டூ சிட்டர்னு இருக்குன்னு சொன்னேன் அதாவது கங்காரோட பவுச்சுக்குள்ளே ஏறி ஒரு மாதிரி உக்காந்துருக்கான் ஸோ இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மல்டிப்ளேயரில் பார்க்கும்போது பட் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அண்ட் இந்த வீடியோ ஏதாவது குற்றம் குறை இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுற திருத்திக்க செய்வேன் அண்ட் இந்த வீடியோக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வீடியோ உங்கள் கேப்டன் ட்ராப் கேமிங் தேங்க்யூ